அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருப்பத்தூர் அருகே அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்திருக்கிறான். இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நித்யானந்தம் வழங்க கேட்கலாம். நித்யானந்தம், இது தொடர்பாக அதிகாரிகள் மீது நடவடிக்கை ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கா? போலீசார் விசாரணையின் முதற்கட்ட தகவல்கள் என்ன? கண்டிப்பாக, அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த திருச்செனூர் பகுதியைச் சேர்ந்த பழனி, இவருடைய மகன் குமரன் வயது 17, இவர் வந்து தனியார் பள்ளியில 12ஆம் வகுப்பு பயின்று வருகிறாரு. இந்த நிலையில பார்த்தோம்னா திருப்பத்தூர்ல சில தினங்களாக பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக திருச்செனூர் ஏரி வந்து நிரம்பி இருக்கு. இந்த நிலையில இன்று விடுமுறையின் காரணமாக வந்து பார்த்தோம்னா குமரன் வந்து அந்த ஏரியை பார்க்க செல்றாரு. அப்போது பார்த்தோம்னா அதே பகுதியில பிள்ளையார் கோயிலுக்கு சொந்தமான நிலத்துல மின்கம்பி அறுந்து விழுந்துள்ளது. இதனை அறியாத குமரன் வந்து மின்கம்பியை மிதித்ததுல மின்சாரம் பாய்ந்து பரிதாபமாக வந்து நிகழ்வெட்டிலே உயிரிழக்கிறாரு. இதனை அறிந்த கிருஷ்ணாப்பட்டு போலீசார் வந்து உடலை கைப்பற்றி திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு உடல் கொள்கை அனுப்பி வைக்கிறாங்க. மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து வந்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. மேலும் வந்து பார்த்தோம்னா திருப்பத்தூர் அருகே அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்து 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் வந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் ஆழ்ந்த பகுதியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து வந்து பார்த்தோம்னா மின்துறை அதிகாரிகள் தற்போதுதான் இந்த தகவல் தெரிஞ்சதுனால அந்த அருந்து கிடந்த நிலத்தில் அருந்து கிடந்த மின்கம்பியை வந்து எடுத்துட்டு போறாங்க. இந்த மேலும் இது குறித்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. முழு விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.